हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல்ல நல்ல சாஃப்ட்டான அப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படி பண்றது அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம் फर्स्ट नम अव अरे अरसिय ऊरा वो अंदर अरेको अभी पाक और पात्र इरनूर ग्राम पचरी एरनूर ग्राम पचरी रे टेबल स्पून उल्दों अदबल स्पून वंदय सेतको तन्नी ऊती और ओरु मणि नेरम नल्ला ऊरा वेच्चुकोंग ना सोल्र अलव एल्लामे 200 ग्राम पच्चरिसिक्कु नींग 400 ग्राम पोड्रींगना अदुक्केत्त मारी नींग टेबल स्पून कणक्कला मात्तिक्कला इप्पो इदेल्लात्तियुमे ओरु मणि नेरम नल्ला ऊरनदुक्कु अप्पुरमा नल्ला वाश पण्णिट्टु मिक्सियिल पोट्टु नल्ला अरच्चिक्कला கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் அடுத்து இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மூடி போட்டு நல்லா புளிக்க விட்டுருங்க ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க ஒரு 3 டு 4 ஹவர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா லைட்டா பொங்கி வந்திருக்கு பாருங்க சோ இப்போ நம்ம அப்பம் ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கரண்டி எடுத்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் அப்பம் மாவு இருக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க அப்ப ஊத்திக்கலாம் இல்லனா நீங்க இப்ப ஊத்துறணும் நினைக்கிறீங்கனா இப்ப கூட ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இதல வந்து ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சேர்த்தோம்னா அந்த கேரளா அப்பத்தோட फ्लेवर கிடைக்கும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அப்போம் தேங்காய் பால் சேக்கறதனால தண்ணி ஊத்தாம தேங்காய் பால் மட்டும் ஊத்தி நல்லா mix பண்ணி நம்ம அப்பம் ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தறலாம் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்க எடுத்துக்கோங்க சோ இப்போ அப்பம் ஊத்திரலாம் ஒரு கரண்டி எடுத்து ஊத்திட்டு நல்லா சுத்தி விட்டுருங்க பாருங்க சுத்தி விடும்போது அந்த சின்ன சின்ன ஹோல்ஸா வருது பாருங்க அப்பவே நமக்கு தெரியும் அப்பம் நல்லா வர போகுது அப்படினு சொல்லிட்டு இப்போ இத மூடி வச்சிட்டு வேக வச்சி எடுத்துறலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சி அப்பம் ஊத்துங்க அப்பதான் அடுத்த அப்பம் ஊத்தும்போது உங்களுக்கு அந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க அப்பம் சூப்பரா வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாதிரி அப்பம் செஞ்சீங்கனா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைச்சீங்கனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய वीडियोस நீங்க நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க Subscribe பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானும் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கனா நான் என்ன वीडियोस போடாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் நீங்களும் தவறாம பார்க்கலாம் Thank you so much for watching friends keep supporting